பாய், நாளைக்கு பார்க்கலாம். இவனுக்கு என்னாச்சு? என்னாச்சு டாகி, ஏன் இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க? இந்த ஜுவல்லரி ஷாப்ல ஏதாவது இருக்கா என்ன? உள்ள யாரோ இருக்காங்க, இரு இப்ப பாத்துடலாம். யாரோ ஒருத்தர் திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். கம் ஆன், லெட்ஸ் கோ. சீக்கிரமா லட்டு சிங் சாருக்கு போன் பண்ணு. ஓகே சிவா. ஓஹோ, ஹலோ, லட்டு சிங் பேசுறேன். என்ன, என்னோட ஏரியாவுல திருட்டா? என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல. லட்டு சிங் சார், உங்க டயலாக் நிறுத்துங்க. இது டயலாக் பேசுறதுக்கான நேரம் இல்ல. நீங்க சீக்கிரமா வாங்க, நான் அந்த திருடனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ வேலி பக்கமா போயிட்டு இருக்கான். ஓகே, நான் வந்துகிட்டு இருக்கேன். கான்ஸ்டபிள் ஸ்டாப், ஏய் நிறுத்துன்னு சொல்றல. கான்ஸ்டபிள் நிறுத்தியா? இருங்க சார். ஐயா, எங்க இருக்கான்? ஏ அங்க இருக்கறான். எங்க இருக்கான் அந்த திருட்டு பையன்? அந்த பக்கம் சார், அங்க பாருங்க, அங்க இருக்கான். ஏய் கான்ஸ்டபிள், போ சீக்கிரம் போ, அந்த திருடனை பிடிக்கணும், புரியுதா? நில்லுங்க லட்டு சிங் சார், நில்லுங்க. நோ 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 நோ, நிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல. ஏய் கான்ஸ்டபிள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் நின்னுட்டு இருக்க? இப்போ பாருங்க சார். எதுவும் இல்ல, நம்ம மோட்டார் சைக்கிள் எப்படியா போகும் சொல்லு. ஓ ஓ ஓ ஓ, வலிக்குது பின்னாடி.
உலகமே அதிரும் புரியுதா? சார், இந்த ஊர்ல நீங்க மட்டும் சார், உங்க டயலாகு பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்குது சார். லட்டு சிங் சார், ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த திருடன் பக்க ஒரு ஜோக்கர் மாதிரி இருந்தான். அப்படினா அவ கண்டிப்பா ஒரு சர்க்கஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். சர்க்கஸ் தான் இப்ப நம்ம ஊர்ல போயிட்டு இருக்குல்ல சார், பிளானட் சர்க்கஸ். ஆமா, அந்த சர்க்கஸ் சேர்ந்தவனா தான் இருக்கணும். வாங்க அங்க போய் பார்க்கலாம் சார். நம்மளோட ஜோக்கர் குங்குருவோ அவனோட நண்பர்களோ. ரேவா, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் அந்த ஜோக்கரோட டென்ட்ல போய் ஏதாவது திருட்டு பொருள் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஓகே சிவா. ஒண்ணுமே இல்லையே. ரேவாதாப்பா சொன்னா நீ அந்த ஜோக்கர் டென்ட்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு. இங்க பாரு சிவா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். இந்த லட்டு சிங்குக்கு தெரியாம நீ எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் அந்த டென்ட்ல உனக்கு ஏதாவது தடயம் கிடைச்சதா சொல்லு. இல்ல, இந்த டென்ட்ல எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை அவன் வேற எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஆதாரமும் இல்லாம நான் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. பாத்துக்க, ஜோக்கர் ட்ரெஸ்ல வேற எந்த திருட்டு பயலாவது இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம்ல. யாருக்கு தெரியும் அவன் உண்மையிலேயே ஜோக்கரோ இல்லையோ? சிவா, அந்த சர்க்கஸ் கோமாளி இல்ல, வேற யாரோ தான் திருடி இருக்காங்கன்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற. நான் அந்த டென்ட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்க போனல, அப்பா அவரு ஷோல இருந்தாரு. நான் அந்த டென்ட்ல தேடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜோக்கர் உள்ள வந்து டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனாரு. ஆனா என்னால முகத்தை சரியா பாக்க முடியல. ஆமா ஆமா, அவர் ஷோல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி அவரால் டென்ட்குள்ள வர முடியும்? டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பினார்னா உடனே ஷோ முடிச்சிட்டு எப்படி ஜோக்கர் டிரெஸ்ல வர முடியும்? எனக்கு என்னமோ அது ஒரு ஏலியன் ஜோக்கர்னு தோணுது. உனக்கு எல்லாத்துலயும் ஏலியன் தான் இருக்குமா என்ன? எனக்கு என்னமோ அந்த வேலி கிட்ட போய் பார்த்தா அதாவது கிடைக்கும்னு தோணுது. ஒருவேளை அங்க நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா? லட்டு சிங் சாரையும் அந்த இடத்துக்கு வர சொல்லலாம். நீ எங்க இருக்க?
போயிட்டு